வங்கிக் கணக்கு இல்லாமல் யுபிஐ மூலம் பணம் அனுப்பலாம். எப்படி தெரியுமா? இந்தியாவில் வங்கிக் கணக்கு இல்லாதவர்களுக்கு யுபிஐ வசதியை நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் அறிமுகப்படுத்தியுள்ளது. டெலிகேட்டட் பேமெண்ட் சிஸ்டம் மூலம் குடும்ப உறுப்பினரின் வங்கிக் கணக்கை பயன்படுத்தி யுபிஐ பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம். யுபிஐ பேமெண்ட்ஸ் விதவுட் பேங்க் அக்கவுண்ட். நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் என்பிசிஐ யுபிஐ பேமெண்டில் சில மாற்றங்களை செய்து வருகிறது. இந்த முறை மீண்டும் யுபிஐ பேமெண்டில் புதிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் டிஜிட்டல் வசதிகளின் வருகையால் மக்கள் இப்போது யுபிஐ கட்டணங்களை அதிகம் பயன்படுத்துகின்றனர். சிறிய கடைகள் முதல் பெரிய வணிக வளாகங்கள் வரை மக்கள் எளிதாக யுபிஐ பேமெண்ட் மூலம் பணத்தை மாற்றிக் கொள்கிறார்கள். யுபிஐ பேமெண்ட்ஸ் ரூல்ஸ். தற்போதைய இந்த புதிய மாற்றத்திற்கு பிறகு வங்கிக் கணக்கு இல்லாமல் கூட யார் வேண்டுமானாலும் பணம் செலுத்தலாம். இனி வங்கிக் கணக்கு இல்லாதவர்களுக்கும் யுபிஐ வசதி கிடைக்கும். யுபிஐ பயன்படுத்த வங்கிக் கணக்கு மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணை வைத்திருப்பது கட்டாயம் ஆகும். ஆனால் தற்போது வங்கிக் கணக்கு இல்லாதவர்களுக்காக இந்த புதிய வசதி கொண்டுவரப்பட்டுள்ளது. டெலிகேட்டட் பேமெண்ட்ஸ். வங்கிக் கணக்கு இல்லாத ஒருவர் தனது குடும்பத்தில் உள்ள எவரிடமிருந்தும் யுபிஐ செலுத்த முடியும். இது டெலிகேட்டட் பேமெண்ட் சிஸ்டம் என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக குடும்பத்தில் உள்ள எவரேனும் ஒருவருக்கு வங்கிக் கணக்கு இருந்தால் வேறு எந்த பயனரும் அதை எளிதாக பயன்படுத்தலாம். இதன் சிறப்பு என்னவென்றால் பயனர் தனது செயலில் உள்ள யுபிஐ தனது சொந்த மொபைலில் இருந்து பயன்படுத்தலாம். பிசிஐ குறிப்பிட்ட இந்த வசதியானது சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு, அதாவது சேமிப்பு கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும். அதே நேரத்தில் கிரெடிட் கார்டு அல்லது கடன் தொகை உள்ள வாடிக்கையாளர்களுக்கு இந்த வசதியின் பலன் வழங்கப்படாது. இதில் மெயின் அக்கவுண்ட் வைத்திருப்பவர் அதை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். அவர் யாரையும் பணம் செலுத்த அனுமதிக்கலாம். பேங்க் அக்கவுண்ட். அனுமதி பெற்ற பிறகு பயனர்கள் தங்கள் சொந்த மொபைலில் யுபிஐ மூலம் பணம் செலுத்தலாம். அதே நேரத்தில் இந்த வசதியை வழங்கிய பிறகு யுபிஐ கட்டணத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் என்று நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் நம்புகிறது. ஆனால் இந்த வசதி ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கப் போகிறது என்று கூறப்பட்டாலும் விரைவில் அனைவருக்கும் இது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம்.